ஜெர்மனியில் சமூக உதவி பணம் பெறுவோருக்கு எதிராக புதிய கட்டுப்பாடுகள். புதிய சட்டம் அமுல். ஜெர்மனியில் சமூக உதவி பணம் பெறுவோருக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய சமூக உதவி பணம் வழங்கும் திணைக்களத்தில் எவராவது வேலைக்கு செல்லுமாறு பணிக்கப்பட்டால் வேலைக்கு செல்வது கட்டாயமாகும். அவ்வாறு செல்லாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்களுக்கு வழங்கப்படும் சமூக உதவி பணத்தில் 30% குறைக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மறுசீரமைப்பு செய்யப்பட்ட சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விரைவில் சட்டம் அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமகால அரசாங்கம் கடந்த ஆண்டு பேகர் கில்ட் என்று சொல்லப்படும் புதிய சமூக உதவி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் வெளியிட்டன. உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி ஜெர்மனியையும் பாதித்துள்ளது. இந்த நிலையில் நடப்பாண்டின் வரவு செலவு திட்டத்தில் பல பில்லியன் யூரோ துண்டுவிழும் தொகை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் திரைசீரியல் பணத்தை சேமிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாக உள்ளது. தேவையான சமூக நல கொடுப்பனவுகளை குறைக்குமாறு எதிர்க்கட்சிகள் கோரி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.